ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் மில்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வீட்டில் இருக்கிற மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க், அதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குது அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்குன்னு சொல்லுவாங்க. பாக்குன்னா பிராணாவு, ஒரிஜினல் பிராணாவு கிடையாது, அது வந்து பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பேரட் ஃபிஷ் வச்சுருக்கோம், அது இல்லாமல் ஸ்கேட் வச்சுருக்கோம், ஆஸ்கர் வச்சுருக்கோம், இன்னும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கோம். தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். என்னடா மீனை காட்டிகிட்டு இருந்தவன் திடீர்னு கறிகிரி எல்லாம் கட் பண்ணுறதை காட்டுறோம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஈரலும் ஹார்ட், கோழியோட ஹார்ட்டும் தான் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்மளோட இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு தான் இதை கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்ச ஈரலை ஹார்ட்டெல்லாம் வந்து உள்ளே தூக்கி போட போகிறோம். உள்ளே தூக்கி போட்டதுமே எல்லா மீனுமே வந்து செம ஸ்பீடாக வந்து கடித்து சாப்பிடுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிராணாவு மட்டும் இல்லாமல் பேரட்டு எல்லா மீனுமே வந்து விட்டு வைக்கல, ஈரல எல்லாம் பூட்டி போட்டு சாப்பிடுங்க. ஒன்று சாப்பிட்டுட்டு போகிறப்ப அதோடய வாயிலேருந்து இன்னொன்று பிடிங்கி சாப்பிட்றது எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஹேண்ட் ஃபீடிங் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அது வந்து நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊட்டுறது நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளியர் ஆகும். பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். மீனெல்லாம் ஈரல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரொம்ப தெம்பாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுங்க வந்து நம்ம கேமராவை பார்த்துட்டு போஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் உங்கள் வீட்டில் செட் பண்ணுங்கள். நார்மல் கோல்டு ஃபிஷ் இதெல்லாம் வளர்கிறப்ப ரொம்ப நாள் இருக்காது, அடி வாங்கிடும். இந்த மாதிரி மீனுங்க வந்து இதில் பார்க்குற நீங்கள் எல்லாம் பார்க்குற எல்லா மீனுமே வந்து 2 வருஷம் மேலே இருக்குது. சின்னதாக வாங்கி விட்ட மீன் தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து இன்றைக்கி கோழி ஈரல் இதெல்லாம் சாப்பிடுது. இது வந்து டக்குன்னு அடி வாங்காது. இந்த கோழி ஈரல்லாம் வந்து நம்ம அடிக்கடி போடக்கூடாது, அதுங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. நாங்களே மந்த்லி ஒன்ஸ் தான் போடுவோம். அப்போ தான் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நோய் எதுவும் வராது, தண்ணி கெட்டு போய் ஸ்மெல் வராது. ஃபுல் வீடியோ பார்த்தா எல்லா நண்பர்களும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.